நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு திருமண மண்டப வாசல் முன்னாடி கணவன் மனைவி ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே போங்க, என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணவனும் வந்து உள்ளே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு சேரை தூக்கி போட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சேரில் வந்து உக்காந்துக்குது. இதை கவனிச்சிட்டு இருந்த ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க பாட்டி ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் போய்ட்டு வந்து உக்காந்துக்கிறாங்க. உக்காந்துக்கிட்டு, மகளே நான் வந்து கேட்குறத தப்பாக நினச்சிக்காத, நீ ஏன் கணவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான், இது என்னோடய கணவரோட தங்கச்சியோட கல்யாணம், நானும் கூட வந்து நிற்கணுமா, எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கெடுக்கணுமா, வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னாலும் இவரை இவங்க வீட்டு ஆளுங்களாம் மதிக்கிறதே கிடையாது, இதில் என்னையவரே வந்து கூப்பிட்றாரு, பெண் என்றால் அடிமையாக என்ன, கணவன் செல்லும் இடம் எல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் ஆண்டி, இவங்க வந்து என்னையை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60 வயது மதிக்கத்தக்க பாட்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், எல்லாம் தன்மானது இல்லாதவங்க, சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி கொஞ்சம் சிரிக்கிறாங்க, மகளே முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என்னுடைய கணவனோடு தான் போவேன், ஆனால் இப்போ அவங்க இறந்து 8 மாதம் ஆயிடுச்சு, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான், ரெண்டு பேருமே விவசாயமே தொழில், வயசும் 65 கடந்துட்டேன் நான், காடு தோட்டம்லாம் 2 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரே மகளான தெய்வநாயகிக்கும் கொஞ்சம் பாசம் பணம் காசுன்னு கொடுத்துட்டு பிறகு ஒன்றாவே ஊர்லேயே எல்லா புண்ணியஸ்தானத்துக்கும் போனோம். எங்களோட 2 பிள்ளைகளுக்கும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டில் இருந்தோம். என் கணவனுக்கு துரதிருஷ்டவசமாக இனிப்பு நீர் ரத்த கொதிப்புன்னு நோய் இருந்துச்சு, தினமும் மருந்து சாப்பிட்ணும், அவங்க அவ்வளவு திடகாத்திரமாக இல்லாததால் நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சிக்கிட்டேன், இப்போ அவங்க இல்லை, நான் ரொம்ப தனிமையை வந்து உணர்கிறேன், என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு, இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு, அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது, அவங்க சாப்பிட்டு முடிக்காத மீதமுள்ள மருந்துகளை கூட என்னை கவலைப்படுத்துது, அவங்க ஹேண்ட்ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ண மாட்டாங்க, முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம், இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன், சமையல் அறைக்கு தனியாக போகிறேன், சமையல்ன்ற பேரில் எதையோ பண்ணுறேன், வாய்க்கு ருசியாக சமைச்சு பார்க்குற அவங்க இல்லை, கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை, விழியோர நீர் தேங்க, அதான் மகளே அவங்க இருக்கும்போதே அவங்கள நான் அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும், கணவனின் வெற்றியோ தோல்வியோ பெருமையோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ மனைவிக்கு அனைத்திலும் சம பங்கு உண்டு, தன் மனைவி தன்னோடு தோளோடு தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலைகுனிவும் வேற எந்த அவமானத்தையும் விட அவனை அதிகமாக காயப்படுத்தும், மிகவும் வேதனைப்படுத்தும், எங்கு போனாலும் என் கணவர் முன்னே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார், பஸ்ஸில் ஏறும்போது விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடி சென்று எனக்கு இடம் பிடித்து இல்லாவிட்டால் ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தந்துடுவார், பிரயாணம் செய்யும்போது நான் அசந்து தூங்கி விடுவேன், அவரோ ஒரு நிமிஷம் கூட கண்ணா சரமாட்டார், பல முறை 8 மணி நேரம் 12 மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் என்னை மட்டும் உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே கம்பியை பிடித்து நின்று கொண்டிருக்கின்றார், இன்றைக்கும் தினமும் என் கணவனின் கல்லறைக்கு போகிறேன், எனக்காக எல்லாத்தையும் தயார் செஞ்ச நீங்கள் முன்னாடி போயிட்டீங்களே, இதோ நான் பின்னாலே வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன், சரி மகளே நான் வர்றேன் என்று புறப்பட்ட முதியவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தார் அந்த இளம் மனைவி. என்ன நினைத்தாலோ திருமண மண்டபத்திற்கு உள்ளே பயங்கர வேகமாக ஓடி தன்னுடைய கணவனை தேட ஆரம்பித்தாள். ஆம், நம் மனைவிதானே, நடந்தால் எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று கணவனும், நம் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என்று மனைவியும் என்ன வேண்டும், புதிதாக அறிமுகமாகும் ஒருவிடமோ ஹாய் சார் ஹவாரியோ நைஸ் டு மீட்யோ என்கிறோம், இடையில் இருமுகம் தும்முகிறோம் ஐ எம் சாரி என்கிறோம், பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது, உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்கின்றோம், அந்த நபரை சந்தித்தே 10 முதல் 20 நிமிடம் தானே ஆகியிருக்கும், அதன் பின் அவரை சந்திப்போமா என்றும் தெரியாது, ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகின்றோம், வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கின்ற கணவனை அல்லது மனைவியை மதிக்கிறார்களா, மனைவியை கணவன் மதிக்கிறாளா, இல்லை பதில் 100 to 50% இல்லைதான், கணவனின் கரிசனையை திறமைகளை பாராட்டுவதும் இல்லை, அசதியாக தோட்ட வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன்கிட்ட ஏங்க ரொம்ப வேலையா, காலையிலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு மனைவியும் சொல்கிறது கிடையாது, மனைவியும் ஓய்வாக களைத்து அமைந்திருக்கையில் இன்று வீட்டு வேலை அதிகமாக என கேட்கும் கனிவான பார்வையோடு கேட்கும் கணவன்மார்களும் 50% மட்டுமே, இதெல்லாம் சொல்லணும், அப்படி ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை இனிக்கும் ருசிக்கும், அகம் மலரும் அகம் முகம் மலர்ந்த நட்பே குழுவிற்கு வந்த தகவல் பரிமாற்ற பதிவு. கணவனோ மனைவியோ மருத்துவமனையிலோ படுக்கையிலோ இருந்தால் கூட இருந்து கவனிப்பவள் கணவனோ மனைவியோ தான். சுமார் 1 மாத காலமாக
மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் ஒரு வார காலம் பார்க்க வரும் உறவுகள் சொந்தங்கள் பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும். பின்னர் மகளோ மகனோ நெருங்கியவர்கள் மட்டும் வந்து போவார்கள். இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள். இறுதியாக ஒன்றுங்க, நம்முடைய உறவு நட்பு குலம் சாதி பங்காளி பகையாளி இனம் சனம் பணம் முதலாளி தொழிலாளி கட்சிக்காரன் எல்லாருமே ஞாபகம் இருக்கட்டும், கூடி கலையும் காக்கா கூட்டமே. ஆக மனைவி மகள் மகன் அன் இரத்த உறவுகளே நம் இரு வாழ்வின் இறுதி நாட்களில் துணையிருப்பார். வாட்ஸ்அப்பில் கண்டேன். கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான். ஸோ இந்த பதிவை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கணும், அதேமாதிரி மனைவியாக இருந்தால் சரி உங்களுடைய கணவனை நேசிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்றைக்குமே விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. அதாவது அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒன்று உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் சொந்தக்காரன் வந்து பார்ப்பாங்க, அப்புறம் பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் கூட வர்றது கணவன் மனைவி மட்டும்தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.